வணக்கம். உலகமெங்கும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. இந்த பதிவினுடைய தலைப்பு 50 வயதானவர் 20 வயதாகும் அதிசயம். அதாவது 50 வயதுக்குள்ள ஒரு ஆண்மகனார், ஒரு நடுத்தர வயது, முதுமையை தொடப்போகிறார். ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த வழிமுறையை அவர் பின்பற்றினால் 20 வயது இளைஞனை போல் வாழலாம். இதை நான் சொல்லவில்லை, சில சித்த புருஷர்கள் சொல்வதை எடுத்து திறனாய்வு செய்து இதை உங்களுக்கு வழங்குகிறேன். முதல்ல ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுங்க, நான் சொல்றதை ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போதான் இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இதை நீ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். ரொம்ப அற்புதமான விஷயம், ஒரு பைசா செலவில்லாமல் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து உங்கள் இளமையை, நீங்கள் இழந்த இளமையை பெற்றுக்கொள்ளலாம். இது தத்ரூபமான உண்மை, இதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் கடைபிடிப்பது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பேதிக் சாப்பிடணும். பேதிக் மாத்திரை சாப்பிட்டு வயிறை முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நாள் கேப் விடுங்க. அப்போ வயிறு சுத்தமாக க்ளீனாக இருக்கும். அடுத்த நாள் அன்றையிலேருந்து ஒரு நல்ல கிழமையை எடுத்துங்க. ஆரம்பிக்கிற நாள் ஒரு புதன்கிழமை, ஒரு வியாழக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு திங்கட்கிழமை, இது போன்ற நாட்களை எடுத்துக்கொண்டு முதல் நாள் படுக்கிறீங்க, காலையில் எழுந்திருக்கிறீங்க. பிரம்ம முகூர்த்தமாகிய 5 மணிக்கு எழுந்து பாயில் உட்காந்துடுறீங்க. பெட்லேயோ பாயிலையோ தரையிலையோ எங்கே வேணாலும் எழுந்த உடனே எழுந்திராதீங்க, எழுந்து உட்காருங்க. உட்கார்ந்த உடன் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கிழக்கு பக்கம் பார்த்து அமருங்கள். அமர்ந்துட்டு உங்கள் கால் கட்டவரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டவரலை அப்படியே பிடிச்சி அப்படியே ஒரு 30 தடவை வலதுபுறம் இடதுபுறம் 30 தடவை. அந்த கட்டவரலையோட பேர் என்ன தெரியுமா, அங்குஷ்டாப்யம். அதை 30 தடவை இப்படி இடதுபுறம் 30 தடவை இப்படி ஒவ்வொரு விரல்களையும். அடுத்த விரல் வந்து கனிஷ்ட காப்பியம், 3வது விரல் வந்து மத்திய காப்பியம், அடுத்து தர்ஜினிப்யாபியம், சுண்டு விரல் வந்து அனாமி காப்பியம். இப்படி ஒவ்வொரு விரல்களையும் நீங்கள் பிடித்துட்டு இருக்கும்போது ஓம் சிவய நமக 30 தடவை, இப்படி திரும்ப இடதுபுறமாக 30 தடவை, இப்படி ஒவ்வொரு விரல்களையும் நீங்கள் செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும். வலது காலில் இருக்கக்கூடிய கட்டவரல், அப்புறம் வந்து அடுத்த விரல், நடுவரல், ஒவ்வொரு விரல்களையும் இப்படி பண்ணிவிட்டு 2 கால்களில் உள்ள விரல்களை ஒரு 30 தடவை இந்த பக்கம் இப்போது தான், 3வது இது ரெண்டையும் செஞ்சிட்டிங்க. அப்படியே உட்காந்துட்டு இந்த கைகளில் அதே மாதிரி கட்டவரல் அப்படியே செய்யுங்க. அடுத்த இந்த விரல், அடுத்து நடுவரல், அடுத்து மோதிர விரல், அடுத்து சுண்டு விரல், அப்படியே லூஸாக விட்டு இப்படியே பண்ணுங்க. இப்படி இந்த இடது கை இப்போ செஞ்சாச்சு. ஒவ்வொரு தரையும் செய்யும் போதும் ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, இப்படி சொல்லிக்கிட்டே செய்கிறீங்க. செஞ்சு முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு எழுந்திரிங்க. எழுந்து மலஞ்சலம் கழிச்சுட்டு குளிச்சுட்டு நல்ல சூடாக 2 டம்ளர் வெந்நீர் குடிங்க. வெந்நீர் குடிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கும் கீழா நல்லி செடி, சின்ன சின்னதாக இருக்கும், அந்த இலைக்கும் கீழே நெல்லிக்காய் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், அது கீழா நல்லி. அந்த கீழா நெல்லியை வைத்து என்ன பண்ணுங்கள், அதை ஒரே ஒரு செடி ஒரு நூல் கட்டுங்க. அதில் ஒரு நூலை கட்டி அதுக்கிட்ட உத்தரவு வாங்கணும், உடனே சரியை பறிச்சிடக்கூடாது. அந்த உத்தரவு வாங்கும் பொழுது ஓம் ஔஷத்யாய நமக என்று 9 முறை சொல்லி அந்த செடியை பெறிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செய்யணும். கீழே இருக்கிற வேற சின்னது மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு அதை என்ன பண்ணுங்க, நல்லா அரைச்சி ஒரு சின்ன ஒரு கொட்டைப்பாக்க அளவு எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு அந்த பாலில் அதை போட்டு கரைச்சி கொஞ்சோண்டு ஏதாவது கற்கண்டோ ஏதோ ஒன்று சர்க்கரையோ சேர்த்து ஒரு துத்திப்புக்காக அதை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றீங்க. முதல்ல வெந்நீர் குடிக்கிறீங்க, அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து இதை சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி உட்கார்ந்து நான் சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்கிறீங்க. தலையில் கை வச்சு ஓம் சிகாய பட் பட் சுவாகா அப்படின்னு சொல்கிறீங்க. இதை ஒரு 9 தடவை. அப்புறம் ஓம் கர்ணாய பட் பட் சுவாகா, காதுகள்
ஓம் நேத்ராய பட் பட் சுவாகா, ஓம் முகாய பட் பட் சுவாகா இப்படின்னு ஒரு 9 முறை ஒவ்வொரு நிற்கும். ஓம் சர்வாங்கே பட் பட் சுவாகா, உடல் முழுவதும் 9 தடவை. இப்போ உங்கள் உடலில் இருக்கிற நாடி நரம்புகள், அந்த 6 ஆதாரங்கள், இது எல்லாம் சுத்தமாகும். நல்லா கேளுங்க, 72,000 நாடிகள் இப்போ நீங்கள் செய்த காரியத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற அளவிற்கு வந்துடுச்சு. அப்புறம் மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கணம், இவைகள் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துடுச்சு. இப்போது இந்த நீங்கள் கீழநெல்லி பால் சேர்ந்த அந்த கலவையை சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு சிறிது நேரம் கழிச்சு ஏதோ உங்களுக்கு என்ன ஆகாரம் இருக்கோ, இந்த 2 48 நாட்கள் நல்லா கழிச்சு நினைவு வச்சிங்க. 2 48 நாட்கள் இது கடைபிடிக்கணும். இதில் புலால் உண்ணக்கூடாது, இது ஒரு விரதம் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ இந்த மந்திரம் சொல்லியாச்சு, டிஃபன் சாப்பிட்டாச்சு, உங்கள் அன்றாட வேலை என்ன இருக்கோ பாருங்கள். ஒரு 12 மணிக்கு பெரிய நெல்லிக்காய் ஒன்று கடிச்சு கழுவிட்டு சுத்தமாக அதை கடித்து ஃபுல்லாக சாப்பிட்ருங்க, கொட்டையை மட்டும் துப்பிடுங்க. இந்த நெல்லிக்காயில் 6 சுவைகளும் இருக்குது. 6 சுவை இருக்கக்கூடிய ஒரே கனி நெல்லிக்காய், வேறு எல்லாத்துலேயும் 4 தான் இருக்கும், இல்லை 1 இருக்கும் 2 இருக்கும். ஆனால் 6 சுவைகள் இருக்கக்கூடிய ஒரே கனி நெல்லிக்காய், இதை சாப்பிட்றீங்க. மத்தியானம் ஏதாவது ஒரு கீரை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கீரை, பாலாக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, என்னென்ன கீரைகள் இருக்கோ ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு கீரை, பருப்பு கீரை வச்சு சாப்பிட்டுட்டு சாதம் போட்டு தயிர் போட்டு சாப்பிடுங்க. மாலை நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இரவு படுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், 2 பீஸ் பேரிச்சம்பழம், 1 டம்ளர் பால், இவைகளை சாப்பிட்றீங்க. வார வாரம் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், இது ரொம்ப அவசியம். தலையில், காலில், முட்டியில், எல்லா இடத்துலையும் எண்ணெயை காய்ச்சி ஆற வச்சு உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிக்கிறீங்க. ஒரு சனியோ புதனோ, சனி புதன் நீராடுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு, இதை கடைப்பிடிக்கிறீங்க. இப்படி இந்த எல்லா வகையானது, காலையில் பாருங்கள் கண் விழித்தோடனே அந்த கால் கட்டை விரலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரலையும் வலது பக்கம் 30, இடது பக்கம் 30, இப்படி 10 விரல்கள் காலில் இருக்கிறதையும் செஞ்சிடுறீங்க. செய்யும் பொழுது ஓம் சிவாய நமக. இப்போது காலில் தான் இந்த முனையில் தான் இந்த சக்தியின் சுரூபம் தேங்கி நிற்கும், அதை நீங்கள் திரும்ப குண்டலிக்கு அனுப்புறீங்க. அப்போ கைகளில் இருக்கக்கூடிய இந்த முனையில் தான் இரவு தூங்கும் பொழுது இந்த சக்தி எல்லாம் சேர்ந்து வந்து நிற்கும். இதை வந்து நீங்கள் இப்படி செய்யும் பொழுது சிவாய நமகங்கும் போது திரும்ப இந்த சக்தி எல்லாம் குண்டலிக்கு போய்விடும். உங்கள் உடல், நீங்கள் சொல்வதை உடல் கேட்கும். அதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெந்நீர் குடிக்கிறீங்க, மலஞ்சலம் கழிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, இந்த கீழாநெல்லி கலந்த பாலை சாப்பிட்றீங்க. இப்போ உடம்புல இந்த தாதுக்கள்லாம் போய் உடம்பு சரியான ஒரு வகையில் இருந்து நிற்கும். அதன் பிறகு வாரம் 1 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க. தினம் 1 கீரை, தினமும் 1 கீரை சாப்பிட்ணும், கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்ணும். இது ஒன்றும் செலவில்லை, வீட்டில் என்ன எதுவுமே செலவு பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் தினந்தோறும் செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுக்காக மாற்றிங்க. 2 48 நாட்கள், 106 நாட்கள் இது தொடர்ந்துடும். கடைசி இப்போ இந்த கால் கடப்பு, இந்த கொரோனாவில் கோயில்கள் மூடி இருக்கு, 106 நாள் கழிக்கும் போது கண்டிப்பாக கோயில் திறந்துடும். 2 நாளைக்கு வெள்ளை கலர் பூக்களை எடுத்துக்கிட்டு சுக்கரனை 9 முறை சுற்றி வந்து மலர்களை வச்சு ஒரு தீபம் போட்டு ஓம் சுக்ராய நமக என்று சொல்லிக்கொண்டே 9 முறை சுற்றி வாங்க. 2 நாட்கள், மொத்தம் 108 நாள், 2 மண்டலம், அப்புறம் 2 நாள். மண்டலம் அப்படின்னாக்கா நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 நவக்கிரகங்கள், இதை சேர்த்தது 1 மண்டலம். 2 மண்டலம் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு எல்லாம் செஞ்சிட்டீங்க. கடைசியில் 2 நாள் சுக்கரனுக்காக வழிபடுறீங்க. இப்போ உங்கள் உடல் என்னாச்சுன்னா, 50 வயது உள்ள ஒரு ஆண்மகன், 20 வயதிற்குரிய உடல், அந்த பவர், தாதுக்கள், அந்த சக்தி எல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு. 20 வயதுக்குள்ள ஒரு இளைஞனுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குமோ, உடல் வாகு இருக்குமோ, அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்துவிடும். நான் சொன்ன அத்தனையும் செய்யணும். வாரம் 1 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பேதிக்கு சாப்பிடணும், இந்த காலையில் எழுச்சி இதை செய்யணும்,
அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அதன் பிறகு உங்கள் அன்றாட வேலையை பார்க்கணும். 12 மணிக்கு நெல்லிக்காய் சாப்பிடணும். இரவு பால் சாப்பிடும்பொழுது முன்னால் பாதாம், முந்திரி, இந்த பேரிச்சம்பழம் இவைகளை சாப்பிட்டு 106 நாட்கள் கழித்து கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஒரு இளமை ததும்பி நிற்கும் கண்டிப்பாக. இது கண்கூடாக நிறைய என்னுடைய என்கிட்ட கேட்குறவங்க, என்னை ரசிக்கிறவங்க, என்னால் அன்பு வைத்திருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் வெளிநாடுகள்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக, என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சாமி நல்லாயிருக்கும், சின்ன வயசு மாதிரி இருக்குது. தாம்பத்தியத்திலே மிகப்பெரிய மாறுதல் இருக்கும், ஆண்மை சக்தி அதிகரிச்சிடும். இந்த தாம்பத்தியத்தில் சுதப்புறவங்கள்லாம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 106 நாள் ஒரு 2 மண்டலம் கஷ்டப்பட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் இதையெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 30 வயது காணாமல் போய்விடும், அவ்வளோ இளமையாக இருக்கும். தாம்பத்தியம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆண்மை மிகச்சிறப்பாக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நல்லா இருக்கும், உடல் வாகு அவ்வளோ சிறப்பாக இருக்கும், இளைஞன் மாதிரி இருப்பீங்க. எந்த வேலையும் 20 வயது இளைஞனுக்குரிய அவ்வளோ சக்தி உங்கள் உடலிலே, உங்கள் மனதிலே, உங்கள் இரத்தத்திலே, உங்கள் திசுக்களிலே எல்லாம் கலந்துடும் மிக சிறப்பாக. 50 வயது ஆனவர் 20 வயது ஆவதற்கு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து உங்கள் இளமையை, இழந்த இளமையை மீண்டும் பெறலாம். ஆக இந்த நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி, 50 வயதை 20 வயது ஆக்குவதற்கான அற்புத நிகழ்வு. இதை கடைபிடிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுங்க. என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வும் வாஸ்து பண்டிட் மோகன்ஜி என்ற தலைப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க, நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, தொலைபேசியில் கூப்பிடுங்க. நீங்கள் சொல்லுகின்ற என்ன கேள்வியோ, ஒரு நிறைய பேர் கேட்டாங்க, அவர்களுக்காக தான் இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறேன். இதுபோல் யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்கிறீர்களோ அதற்குரிய பதிவை உங்களுக்காக அனுப்பி கொண்டே இருக்கிறேன். பார்த்து பலன் பெறுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.